அவதாக தருமையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். பரிபூர்ண ஜீவன் எஸ்ஏஏஜி திருச்சபை சோழவரம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த பகுதியிலே இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த ஆன்லைன் மூலமாக கலந்து கொள்கிற உங்களை அவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். யோபுவினுடைய சரித்திரம் 2:7 சீக்கிரம். யோபு 2:7 அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். சாரி, 6:6 அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை இங்க பாரு, கம்பீரமாக வாசிக்க, நான் வாசிக்கிறேன். யோபு 2:6 அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் சாத்தானை நோக்கி என்ன சொல்றாருன்னா, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பாளர்களே, இதோ என்றால் வேதத்திலே ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் சி, நல்லா ஒத்துப்பாரு. இதோ யோவான் ஸ்நானக இயேசு நடந்து போகிறதை கண்டு, இதோ இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி அப்படி சொல்கிறார். அப்போது இதோ இதோன்னா கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்கிறாரியா? அல்லேலூயா. சாத்தானை பார்த்து இதோ இதுவா நல்லா ஒத்துப்பார் யோபு. அப்போது கர்த்தர் சாத்தான், இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். ஞாபகம் வச்சுக்கோ, சாத்தானே யோபு உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். யோபு எப்படிப்பட்ட மனுஷன்னா, உலகத்திலே அவனை போல ஒருவனும் இல்லையா? அப்படிப்பட்ட மனுஷனே சாத்தான் கையில் இருக்கிறானா நீங்களும் நானும் எம்மாத்திரம்னு கேட்குறேன். அல்லேலூயா. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்று போய் சாத்தான் கையில் தாங்க இருக்கிறாங்க. முழு உலகத்திலும் ஆதாமுக்குள் பிறக்கிற எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி சாத்தான் கையில் தான் இருக்கிறாங்க. இங்கே சொல்கிறாரு, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். கர்த்தர் சொல்கிறாரு, தப்ப விடு பிராணனை மாத்திரம். இங்கே பாருங்க, யோபு 1:1 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். உத்தமன் சன்மார்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இதில் சன்மார்கன் என்கிற ஒரு வார்த்தையை கவனிங்க. சன்மார்கன் யார் கையில் இருக்கிறான் தெரியுமா? சாத்தான் கையில் தான் இருக்கிறான். அல்லேலூயா. சன்மார்கன் துன்மார்கன், ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தவன். நன்மையும் தீமையும் உள்ளவன் தான் மனுஷன். இங்கே சன்மார்கன், சன்மார்கன் ஆகிய இந்த யோபு சாத்தான் கையில் தான் இருக்கிறான். அதனால் அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அன்பாவிலே, நாம் எல்லோரும் ஆதாம் வழியாய் பிறந்து வந்த எல்லோரும் சாத்தான் கையில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவனுடைய பிராணனை தப்ப விடுவதற்காக என்ன செய்ய வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் அவன் தேவனுக்கு வழிந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. தேவனுக்கும் பயப்படுறான், கடைசியில் சன்மார்க்கனாகவும் இருக்கிறான். இந்த சன்மார்க்கம்தான்
அவனை அவ்வளவு வேதனைக்குள்ளாக மாற்றிவிட்டது. அதனால் அன்பானவர்களே, நீங்கள் சன்மார்க்கர்களாக இருந்தீர்களானால் பிசாசின் கருத்தில் தான் இருப்பீர்கள். அப்போ என்ன மார்க்கனாக இருக்க வேண்டும்? சன்மார்க்கன், துன்மார்க்கன், நன்மை தீமை அறியத்தக்கவன். அவன் பிசாசின் கையில் தான் இருக்கிறான். ஆதாம்குள்ளே பிறந்த யோபு வானத்திலிருந்து வந்துகிட்டு ஆதாம் வழியாக பிறந்து வந்தவன். அப்போது நாம் யாருக்குள்ளே இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்து சன்மார்க்கர் கிடையாது, துன்மார்க்கனும் கிடையாது. அவர் யார்? அவர் ஜீவ மார்க்கர். அல்லேலூயா. இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தம் ஆதாமுக்குள் மரித்து ஞானஸ்தானத்தின் மூலமாக பாவத்துக்கு மறிச்சிட்டோம், சன்மார்க்கத்துக்கு மறிச்சிட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளே நான் மறுபடியும் பிறந்த, அந்த கிறிஸ்து ஒரு ஜீவ மார்க்கர். உப்ப சொல்லு, நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிறாய். அல்லேலூயா. தேவன் என்றால் ஜீவன் என்ற அர்த்தம், ஜீவ விருட்சத்தின் கனி அர்த்தம், ஜீவ மார்க்கர். அதை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துவாயானால் நீ பிசாசின் கருத்தில் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய கருத்துக்குள் வந்து விட்டாய். ஆனால் இங்கே சன்மார்க்கன் ஆகிய இந்த யோபு இங்கே சொல்கிறாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அந்த நாட்களில் அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த யோபு பார்த்துதான் சொல்றாரு, கர்த்தர் 2:6, அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால் அன்பாவர்களே, தேவனுடைய கிருபை அவன் பிராணனை அவனை தப்புவித்ததுன்னு பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர், உங்கள் மனைவி எல்லா சன்மார்க்கர்களாக இருக்கலாம். சன்மார்க்கன் என்னங்க? சன்மார்க்கன் எந்த தப்பு தட்டாக செய்ய மாட்டார். இந்த யோபு கண்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆனால் சுய நீதிக்காரர்னு அர்த்தம். சன்மார்க்கன்னா சுய நீதி, அது தப்பு இது தப்பு நான் ரைட்டுன்ற நினைக்குது. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இந்த யோபுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. சுய நீதி ஒரு ஆவி உலகத்தில் பெரிய பாவம். அது தப்பு இது தப்பு, அவர் ரைட்டு இது ரைட்டு நான் ரைட்டு எல்லாம் தப்பு. சில பேர் கடவுளே தப்புன்னு நான் தான் ரைட்டுன்னு வாங்க. அதாங்க சுய நீதி. அந்த சுய நீதி தான், அந்த சன்மார்க்க குணம்தான் பிசாசுக்கு வழியை திறந்து விட்டது. அப்போது தேவ நீதிமான்கள் உலகத்தை அன்பு கூறுவார்கள், நீயும் தப்பு நானும் தப்பு, இயேசு தான் ரைட்டு. அந்த இயேசு சரியூர், அந்த இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் தான் தேவ நீதிமான்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் தேவனுடைய கரத்திலே இருக்கிறார்கள். தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்க வேண்டும். தாவீது சொல்றான், என் நாவு நாள்தோறும் உமது நீதியையும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும். தாவீது போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தாராம். அல்லேலூயா. அவன் சொல்றான், என் நாவு நாள்தோறும் உமது நீதியையும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்குமா. நாள் முழுதும் தேவ நீதியே அதிகமாய் தாவீது விரும்பினவன். தாவீது தேவ நீதிமானாய் இருந்தான். அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். 5 படிப்போம். அஞ்சாவது 2:5, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷி காணோ பாரும் என்றான். அப்போ 5 2:5, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு முன்பாக எதிராக உமை தூஷி காணோ பாரும் என்றான். சாத்தான் சொல்றான், அப்பா அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அன்பானவர்களே, இதில் ஒரு முக்கியமான வசனம், எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். நீங்கள் தூஷிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? சில பேர் கடவுளையே தூஷிப்பாங்க. கடவுளை தூஷிக்கிறது ஒரு பக்கம் இருக்கணும், மனிதர்களை தூஷிப்பாங்க. இவங்கெல்லாம் யார் கையில் இருக்கிறாங்க? சாத்தான் கையில் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ தூஷிக்கிறவன் உங்கள் குடும்பத்தாரே உனக்கு சத்ரு. எலும்பையும் மாம்சத்தையும் தொடர்றதுன்னா என்ன? உங்கள் வாழ்க்கையில் இடைப்படும் போது, உனக்கு விரோதமாக வரும்போது, உனக்கு பிரச்சனை கொடுக்கும் பொழுது,
நீ மனிதன் என்ன பண்ணிடுற, பிரச்சனை கொடுக்குற ஆளை தூஷிக்கிற, பகைக்கிற, சபிக்கிற, நிந்திக்கிற, இதெல்லாம் யாருக்கு? சாத்தானுக்கு வழியை கொடுக்கிறது, வழியை உண்டாக்கி கொடுக்கிறது. ஒரு ஜீவ மார்க்கன் இப்படி இருக்க மாட்டான். கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதிங்கன்னு தான் சொல்கிறார். தூஷின்னு சொல்லவே இல்லை பாரு இயேசு. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்னு சொல்கிறாரு. உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவும் நிந்திக்கிறவங்க ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் சத்துருக்களை சிநேகின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் என்னென்னாக்கா, நீங்கள் ஜீவ மார்க்கனாக இருப்பதுக்கு அடையாளம். ஆனால் இன்றைக்கி மனுஷன் தூஷிக்கிறான் பாருங்கள், ஜனங்களை, அரசியல்வாதிகளை தூஷிக்கிறாங்க, பகைக்கிறவங்களை சபிக்கிறவங்கள, வீட்டார், சொந்த பந்தம், மாமியார், மாமனார், சொந்த எதிராளி, பகையாளி, எங்கெல்லாம் தூஷிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன, ஆதாமுக்குள் மனுஷன் பிறந்திருக்கிறான். அதனால் அவன் தினம் மக்களை தூஷிக்கிறான். வாழை தந்தாவே தூஷணம் தான் வருது. ஒரே சபித்தலும் தூஷணங்களும் இந்த உலகத்தில் வர்றதுனால தான் எல்லோரும் பிசாசின் கையிலே அகப்பட்டு இருக்கிறார்கள். அதனால் அன்பாவில் இந்த காரியத்தில் நீங்கள் ஜாக்கிரதை. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்க லாகாது. தாவீது பாருங்க, கர்த்தரை எக்கோளத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். துதி தான் இந்த தான் வாயில். யார தேவனை துதி தான், அதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மனிதனை நீ ஆசீர்வதிப்பாயா? மனிதனை சபிச்சுக்கிட்டு இருந்தாக்கா அந்த துதி செல்லாத பிரியவாள். அவனை பகைக்கிற சவுல் அவன் என்ன பண்ணுறான், ஆசீர்வதிக்கிறான், அன்பு கொடுறான். இதுதான் சரியான துதி. அல்லேலூயா. அப்போது தேவனை துதிக்கிறது, மனுஷனை தூஷிக்கிறது, டோட்டல் ஃபெயிலியர். அதுக்கு பேர் மதம். மதம் பிரியமானும் இல்லை. அப்போது தேவனை யாக்கோபில் சொல்கிறாரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படும். என் சகோதரர் இப்படி இருக்க லாகாது. அப்போது நீ தூஷிக்கும் போது என்ன பண்ணுறனாக்கா, நீ ஒரு சுய நீதிமான், ஒரு சன்மார்கன் என்பதை நீ வெளிப்படுத்துகிறாய். அதனால தான் சொல்கிறாரு, அப்பொழுது கற்ற சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆயிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால் தூஷித்தல், சபித்தல், சுய மின்நீதிமானாயிருத்தல், அநீதிமான், நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், சுய நீதிமான், அநீதிமான், சன்மார்க்கன், துன்மார்க்கன், இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தாக்கா நம்ம சாத்தான் கையில் தான் இருக்கிறோம். இதுக்கு மறிக்கணும். பாவத்துக்கு மறித்து, பாவம் என்ற ஏதேந்தோட ஆதிபன், நன்மை தீமை அறியத்தக்க கனி ஷாகவே ஷாக, அதுக்கு மறித்து ஞானஸ்தானத்தின் மூலமாய் நாம் தேவின் நீதிமான்களாக நாம் மறுபடியும் பிறந்திருக்கோம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க அந்த கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அவர் ஒரு ஜீவ மார்கர். அதனால் அன்பா, நம்முடைய பிராணன் தப்பிவிக்கப்படும். பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு, எல்லாத்துக்குமே நாம் தப்பித்து கொள்ளலாம். எப்போ ஜீவ மார்கனாக இருக்கும்போது. ஜீவன், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், ஜீவ சர்வஜீவ ரத்தம். இயேசு ஒரு ஜீவன், நன்மை தீம அறியத்தக்கவர் கிடையாது. அவர் யாரையாவது தூஷித்தது பார்த்துருக்கிறீங்களா? அவர் யாரையாவது பகைத்தது பார்த்துருக்கீங்களா? சபிக்கிறவர்களையே ஆசீர்வதிக்கிறார், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். சிலுவையில் எல்லாரும் தூஷிக்கிறாங்க, இயேசு நன்மை செய்தார், ஆசீர்வதிக்கிறாரு, ஜீவனையும் பரிவுஜீவன் மத்தியஸ்தமாக கொடுக்குறாரு. இதாங்க செய்தார், இதாங்க ஜீவன் மார்க்கேன். உடனே தேவனுடைய கரத்தில் பசுத்தாவி தேவதூர் வந்து அவர் விடுதலை ஆக்கிறது பார்க்குறோம். எடுங்க மத்தேயு, இயேசு எல்லாரும் தூஷிக்கிறாங்க பாருங்க, மத்தேயு 27:40-39 அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துளுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இயேசுவே தூஷிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, மற்றவனை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது இவனை விசுவாசிப்போம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள். இந்த நிந்தித்தல், தூஷித்தல், இதெல்லாம் சுய நீதியை குறிக்கிறது, அநீதிமானை குறிக்கிறது. நீங்கள் யாராவது நிந்திங்க, உலகத்தில் இயேசு மட்டும் இல்லைங்க, சொந்த குடும்பத்தார், உங்கள் கணவனையே நீ நிந்திங்க, தூஷிங்க, நீங்கள் பிசாசின் கரத்தில் தான் இருக்கிறீங்க. முழு உலகத்தில் ஒரு ஆள் மேலே பகையும் கசப்பும் நிந்தையும் தூஷணத்தை வெளிப்படுத்தினா நீங்கள் தெரிந்து கொள்ள, நீங்கள் அவன் பிசாசின் கரத்தில், பிசாசு தான் தூஷிக்கிறவன்.
அப்ப என்னத்தையும் பண்ணோம், என்ன பண்ணணும், இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை அன்பட அப்படின்னு சபிக்கிறவளை ஆசீர்வதியுங்கள். உங்கள் பகைக்கிறவளுக்கு நன்மை என்ன, இயேசு சர் இயேசு ரத்தத்துக்குடைய, இங்கே எல்லாரும் தூஷிக்கிறாங்க இயேசுவை, ஆனால் இயேசு அவர்களுக்கு நன்மை செய்கிறார். என்ன சொல்ற, தன் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் ஒருவரும் வரமாட்டாரா, தேவதூதன் வருவான், பசுத்தாவிடுவார், அவ்வளோ பெரிய சிலுவையிலேருந்து இறங்கி வர்றாரு. அல்லேலூயா. இயேசு முழுவாங்க காரி துப்புறாங்க சிலுவையில், எல்லாரும் அவரை நிந்திக்கிறாங்க தூஷிக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் பிசாசின் கரத்தில் இருக்காங்க, ரோமர்கள் யூதர்கள் சிலுவையில் அறைகிறவர்கள் எல்லாம் பிசாசின் கரத்தில் இருக்கிறாங்க. அதனால தூஷணமாக தூஷிக்கிறாங்க இயேசுவை, நிந்தையாக நிந்திக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணார், அவர்களுக்கு தன் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் கொடுத்தார். அல்லேலூயா. அதாங்க திருச்சபை, இயேசு தான் திருச்சபை. அந்த இயேசு முழு உலகத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. நீ திருச்சபையில் ஞானசான் படுத்து பாவத்துக்கு படித்து தேவ நீதிக்கு படைத்த நீ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீ, இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தத்தை, இயேசு சாமண வாகத்தத்தை உன்னை தூஷிக்கிறவர்கள், உன்னை பகைக்கிறவர்கள், உன்னை சபிக்கிறவர்கள், உன்னை நிந்திக்கிறவர்கள் கொடுப்பாயா? ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம், வாரத்தை நாள், மாதத்துக்கு முன்னாடி வருத்த மனுஷ 365 நாளும் கொடுக்கணும். அப்போது தான் நீ தேவனுடைய கரத்திலேயே வருவாய். ஜீவம் மார்க்கன் நல்ல மேற்பத்த நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அவன் தான் ஜீவன் மார்க்கம். அவன் சன்மார்க்கனும் கிடையாது, துன்மார்க்கனும் கிடையாது, அவன் பிசாசின் கரத்திலே இல்லை. இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறார். இங்கே யோபு பிசாசு கையிலே இருக்கின்றார் கர்த்தர். யோபு 2 அப்பொழுது அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். இயேசு பார்த்து அப்படி சொல்ல முடியாது, இயேசு ஒரு ஜீவன், இயேசு நன்மத்தையும் அறியதா. யோபு போல இயேசு கிடையாது. யோபுக்கும் இயேசுக்கு என்னங்க வித்தியாசம், யோபு என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். ஒருவேளை துன்மார்க்கனாக இல்லாமல் இருக்கலாம் யோபு, ஆனால் சன்மார்க்கனாக இருக்கிறான், நன்மை நன்மார்க்கனாக இருக்கிறான். நன்மார்க்க துன்மார்க்க நன்மை தீம அறியத்தக்க அந்த கனியில் அந்த துன்மார்க்க செயல்கள் இல்லை அந்த யோபுக்கிட்ட. ஆனால் நன்மார்க்கம் சுய நீதி இருக்கிறது. அதனால தான் பிரியமாடலாம் அவ்வளோ பெரிய சேதம் அவனுடைய வாழ்க்கையில். அப்புறம் கடைசி அதிகாரத்தில் மனம் திரும்பி ஜீவம் மார்க்கனாய் மாறும் போய் தான் அவன் எழுந்து போனதெல்லாம் ரெட்டிப்பாக பெற்றுக்கிறான். அது கிட்டத்தட்ட 8 கடைசி அதிகாரத்துக்கும் முதல் அதிகாரத்துக்கும் இருக்கிற இடைவெளி 8 சொல்கிறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். அந்த கடைசி அதிகாரத்தில் அவன் தன் வாழை புத்து கொடுக்குறான், நான் அறியாத 8 விளைக்கிறேன்றான். சகோதரர்களுக்காக 1000 காளைகளை பலி செலுத்தி அவன் ஜபம் பண்ணும்போது தான் ஜீவம் மார்க்கனாய் மாறும்போது அப்படியே அவன் எழுந்து போனதெல்லாம் ரெட்டத்தனையா அந்த யோபு பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நீங்க ஜீவம் மார்க்கனாய் மாறிவிட வேணும். இயேசு ஏற்றுக்கொண்டீங்க ஞானத்தான போய் ஆதாம்குள்ள பிறந்த எந்த ஜாதியோ எந்த இனமோ எந்த நாடோ நன்மை தீம அறியத்தக்க கனியில தான் பிறந்தீங்க. ஒருவேளை துன்மார்க்கனா இல்லாமல் ரவுடித்தனம் இல்லாமல் இருக்கலாம், பகை கொலை கூத்து விபச்சார் வேசித்தனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சன்மார்க்க கூட சுய நீதி இருக்கிறதா? நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, அவரு தப்பு இது இப்படியே பேசுகிற குணம் இருக்குதா அவங்களுக்குள்ளே? அதுதான் சுய நீதி. சன்மார்க்க மனநிலை இருந்தால் போதும் கிறிஸ்தவர்களே, இயேசு ஏற்றுக்கொண்டவர்களே, ஞானஸ்தானம் பெற்றவர்களே, அது பிசாசின் கருத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அழிவுகளும் நாசம் மோசங்களும் உண்டாகிக்கொண்டே இருக்கும். அப்போ 100 நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் ஞானஸ்தானம் இருக்கும்போது அந்த சன்மார்க்கத்துக்கு துன்மார்க்க நன்மை தீமறியத்தக்க பாவத்தின் சம்பளம் மரத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஜலத்தில் இருக்கு கிறிஸ்துக்குள்ளே மறுபடி 100 கிறிஸ்துக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த இயேசு சரீரம், அந்த இயேசு ரத்தம், இயேசு சாமண்ட வாக்குத்தம், உங்களை யாராவது தொட்டாக்கா தூசணம் வரக்கூடாது, நிந்தனை வரக்கூடாது. கிறிஸ்துவை தருகிறேன், இயேசு சரி, இயேசு ரத்தத்தை, இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை தருகிறேன். அதுதாங்க 100 கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. அப்போ தான் நீ தேவனுடைய கையில் இருக்கிறாய், பசு தாபியான கையில் இருக்கிறாய், தேவத்துள்ள பணி. இது ஒன்னால் என்ன வாழ்நாளெல்லாம் அப்படி இருப்பது. தாவிது கத்திரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயிலும் துதி சோத்திரம் தான். அந்த துதியில ஜீவன், இயேசு சார் இயேசு ரத்தம், ஆட்டுக்கு ரத்தத்தின் நீதிமான் ஆக்கப்பட்டவன். அந்த தேவனுக்கு தனக்கு முடி உலகத்துக்கு மத்தியசமாக கொடுத்த துதி சோத்திரம் ஆறானை ஜபம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறம். என் சகோதரி இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்றுக்கல் தித்திப்பும் கசப்புமான தண்ணி சுரக்கமாக ஒன்று தித்திப்பும் இல்லை கசப்பு சுரக்கம். மனுஷன் இயேசு ஏற்று ஞானசாமி தித்திப்பு இருக்குது, கச தேவனை துதிக்கிறான், தேவடைய சாயல் மணி அதனால் அது அதே வாயினால் சபிக்கிறான்னு சொல்லுவோம் யாக்கோபிலே. அதனால் யூஸ்லெஸ்ஸாக போயிடுறான். பிசாசுக்கு இடம் சபிக்கும் போதே பிசாசுக்கு இடம் கிடைக்கிது. உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் எவனை வீங்கலாமோ என்று வகதேடி சுத்திக்கிறான். நல்லா தான் துதிக்கிறேன் தேவனை, ஆனால் தேவடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் அதே வாயினால் சபிக்கிறாய். அங்கே தான் பிசாசுக்கு இடம் கிடைக்க முடியும். அப்போ என்னத்தையும் பண்ணணும், கடிந்து கொள்ளுதல், எச்சரித்தல், புத்தி சொல்லுதல், இதெல்லாம் செய்யலாம். இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார்,
எல்லாம் செய்தார். ஆனால் நல்ல மேய்ப்பன் தன்னோடுகளுக்காக ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை முழு உலகத்தை குத்துக்கிட்டே இருந்தாருங்க. அதனால் அவர் தேவடைய கரத்திலேயே இருந்தார். தேவ தூதர்கள் பணிபடை செய்தார்கள். பரிசு தாவியான தேவ தூதர்கள் இயேசுவோடு இயேசுரி ஜீவம்மார்கள். யோபு போல கிடையாது இயேசு. 100 பரிசுத்தாவிலே கருத்தரித்து அவர் ஜீவமார்க்கனாய் பிறந்து ஜீவமார்க்கத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இயேசு அவர் அப்பத்தி திராட்சை பானம் பண்ணியிருக்கார். தேவி நீதித்து உயிர்த்தேதல் ஜீவ சொல்றோம். ஜீவ ரத்தம் தேவ பரலோக ராஜ்யமே அந்த இயேசு ஜீவன்ல பரலோ இயேசு சாப்பிடும். இயேசுவே படி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன். நல்ல மீபத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறார். ஜீவனா ஜீவ சொல்ற ஜீவன் இயேசு சாப்பிடும். ஜீவ வார்த்தை வாத்தியாவில் எல்லா ஜீவ வாக்குத்தங்கள் அதை வந்து தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுத்து பாரு. நீ பிசுவாசின் கருத்தில் இருக்க மாட்டாய். தேவடைய கருத்தை தேவத்தூர் பசுத்தாவில் வாய்நாளெல்லாம் இருக்க வேண்டும். கொடியாடுது திராட்சை செல்லி நிறுத்த ஒரு நெண்ணில் நிறுத்த அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். வானத்தில் சகல அதிகாரம் இயேசு ஜீவன்ல. ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து வீட்டாரே. உனக்கு சத்ரு சத்துருக்களுக்கு என்ன பண்ணணும்? சபிச்சுக்கிட்டு கூட சத்துருக்களை இயேசுவின் அன்பு இயேசு சாப்பிடவா மத்தியசமாக குத்தணும். இயேசு செலுவில் அதை செய்தார். எல்லாரும் தூஷிக்கிறாங்க, எல்லாரும் நிந்திக்கிறாங்க. இயேசு என்ன பண்ண ஜீவனையும் பரிபு ஜீவனும் கொடுக்குறார். உடனே யார் தேவடைய கரத்தில் வந்தார் பசுத்தாவை தேவதூர் வந்த பாவகர் சார் வானதூர் சார் பாதாளத்தை வேண்டாம் சாபத்தை மரண தரித்திரம் கூட உயிர்த்தேர் வந்தது. அல்லேலூயா. ஆனால் அன்பாவிலே இங்கே கற்ற அப்போது கத்த சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். டேஞ்சருங்க. நீங்கள் சுயநீதிமானாக்குறீங்களா அநீதிமான சாத்தான் கையில் தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ரோமர் 3:21 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போயிச்சு. அதனால தான் எல்லாரும் உலகத்தில் எண்ணிருந்த கோடி ஜனங்கள் கொலைகளும் வெறிகளும் விபச்சாரங்களும் வேசித்தனம் காம விகாரம் பகையும் அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் கொள்ளை நோய்கள் பஞ்சம் இதெல்லாம் ஆபத்து விபத்து நாசம் மோசம் உலகத்தை எல்லாருக்கும் ஒன்று போல வருது. ஏன்னா சன்மார்க்க துன்மார்க்க நன்மை தீமறியத்தக்கவன் பிசாசின் கருத்தில் இருக்கனால திருடன் திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றார். அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். நீ ஜீவ மார்க்கனாய் மாற வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க கனி ஜீவ விருட்சத்து கனி நன்மை தீமை இந்த கனியை புசிக்கிறதுனாலே பிசாசின் கருத்தில் இருக்கிறாய். அதில் கண்டிச்ச மஜ்ஜ வழித்தின் பெருமை இருக்கிறது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்து காட்டி 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 வாய்நாளெல்லாம் பிசாசின் கருத்திலிருந்து திருடம் திருடமும் கொள்ளும் அழிந்தவன் வேறு கொரான். ஏசு சொல்றார் ஜீவ விருட்சத்து கனி இயேசு வந்து நன்மை தீமை அறியத்தக்க இயேசுவே படி இயேசுவே சத்து இயேசு நல்ல அமைப்பை தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். மத்திய மார்க் லூக்கா யோவான்ல இயேசு எல்லாம் சுற்றி போகிறாரு. அவர் நல்ல மேய்ப்பரு. பிசுவாசிக்கிறது சிலவான ஜனங்கள் சிக்கிக்கிறாங்க. வியாதியஸ்தர் குஸ்ரோகிகள் பெரும்பாடு உள்ள சரி 38 வியாதியஸ்தன் சூமிட கை உள்ளவன் லேகியோன் பிசுவாசு படித்தவன் திரளவான பிசுவாசு பள்ளிகள் அகப்பட்டுருக்கிறாங்க. பிசுவாசு கருத்தில் இருக்கிறாங்க. திருறதும் கொண்டதும் ஐக்கிரதுமாக இருக்கிறான் ஜனங்களை பிசுவாசு. இயேசு ஓடி ஓடி நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவச ஜீவனையே கூட ஜீவ மார்க்கனா மாத்துறாரு. நன்மை தீமை அறியத்தக்கவனை அப்படியே ஜீவ விஷயத்துக்கு அணிக்குள்ள கொண்டு வராரு. அவன் ஏதே நல்ல மேம்பு தன் ஆடுகளுக்கு ஆடுகள ஜனங்களுக்கு தன் ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்குறாருங்க. நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதிச்சது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தது. இயேசுவை உயிர்த்தலும் ஜீவனமாக இருக்குது. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை உடனே பார் தேவடைய கரத்தில் கொண்டு வராரு. உடைய பசுத்தாவியர் உடைய பிசாசு ஓடுது எழுந்து நட 38 வியாதியஸ்தன் எந்த பாவம் பண்ணான் விபச்சாரம் பண்ணானா வேஷ்டனம் பண்ணான் அவர் சன்மார்க்கேன். ஆனால் என்ன இல்லை கிறிஸ்து ஜீவ மார்க்கத்தில் கவலைப்படுறான் தூக்கப்படுறான் வெறுப்படிக்கிறான் எல்லார் மேலே வெறுப்பு கசப்பு சொந்த பந்தெல்லாம் பார்த்தாங்க. அப்பா அம்மா மாமா மாச்சு 38 யாரும் அவனை கவனிப்பாங்க. எல்லோரும் அவனை கூப்பிட்டு போகிறாங்க. அவன் யாரும் இல்லை எல்லார் மேலே வெறுப்பு கசப்பு சுயநீதி அநீதி இருக்குது. பிசாசு கரத்திலே தான் இருக்கான். 38 வியாதி கரத்திலே தான் இருக்கான். வியாதி இன்னும் கொண்டாரு தான் அடக்கு பண்ணிட்டுருப்பான். அவனை வியாதியை செத்து மடிச்சிருப்பான். ஏசு அவனை சந்திக்கிறான். அல்லேலூயா. ஏசு நானே நல்ல மீப்பு நல்ல மீப்பு தன்னோடு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடுக்குறான். அவனை ஜீவ மார்க்கனா மாற்றதாங்க ஏசு. ஊழியமே ஜீவ மார்க்கனா மாற்றணும். சன்மார்க்கம் துன்மார்க்கம் ஜீவ மார்க்கம் அது ஏசு சர் ஏசு. இந்த அப்பத்தை புசி திராட்சை வாங்க நானே ஜீவப்பம் நான் ஜீவ ரத்தமாக இருக்கிறேன். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினாக்கா நீ தேவனுடைய கரத்துக்குள் வருகிறாய். அங்கே பரிசுத்தாவி வந்துத்தான் ஆக வேண்டும். தேவத்தில் பணிபடி செய்துத்தான் ஆக வேண்டும். 100 ஜீவ மார்க்கனாவே வாட வேணும். அந்த இயேசுவே படி இயேசு சாமிட வாக்குத்தம் இல்லைனா நன்மை தீமறியத்தக்க கனி இயேசு ஒரு ஜீவ விச்சத்து கனி நன்மை தீமறியத்தக்க உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமுக்குள் பிறகு நன்மார்க்க துன்மார்க்க நீ பிசாசின் கரத்தில் தான் இருப்பாய். இது சொன்னார் பாருங்க யோபு 2 அப்பொழுது கத்த சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார்.
பிராணனை தப்பவன்னா என்ன பண்ணும், தன் பிராணனை கொடுக்கணும். நிறைய பேருக்கு நீங்கள் ஜபம் பண்ணலாம், பிசாசே என் தகப்பனார் உன் கையில் தான் இருக்கிறாரு, ஆனாலும் பிராணனை தப்ப விடு, அதுக்கு என்ன செய்ய போகிற, இயேசு ஜீவனையே தர, எங்கள் அப்பன் பேரை சொல்லி தேவன் தனக்கு முழுகளுக்கு உங்கள் பிள்ளைங்க பேரை சொல்லி இயேசு ஜீவன் கொடுக்கணும். அவருடைய விழித்தெழுதல தேவன் தேவ ஜீவன் தேவன் தனக்கு முழுகளுக்கு தான் பிராணம் தப்பிடலாம். ஏன்னா அதான் உங்களை பிறந்திருக்கிறான், நீ அவன் தலைமையிலே வச்சு ஜீவ சரஞ்சி உன்னுடைய நீ கொடுத்த அந்த ஜீவன் தான் கணக்கில் எடுக்கப்படும் பரலோகத்துக்கு. அல்லேலூயா. ஆனால் தான் இயேசு எல்லாரும் ஆதாமுக்குள்ளே தான் பிறந்திருக்கிறாங்க. ஜீவனை தப்ப விடு பிசாசே, அவங்களுக்காக என் ஜீவனையே நான் தரேன். இயேசு நல்ல மேற்பத்த நாடுகளுக்காக ஜீவ சொல்ற ஜீவனத்தம் பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறாரு. இயேசு ஜீவன் உயிர்த்தெழுக்குது, ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ வானம், இயேசுவை உயிர்த்தெழு ஜீவன், நித்திய ஜீவனமாக இருக்கிறாரு, பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு மூழ்கி உலகம் கொடுக்குறாரு. எத்தனையோ பிராணன் எத்தனையோ பேருடைய பிராணனை இயேசு தப்பி வித்து விட்டார். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். பிசுவாசன் வல்லமையில் அகப்படுகிற யாவருக்கும் தன் ஜீவ சர்வ ஜீவரத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தம் உனக்குள்ளே இருக்கிறது. இந்த அப்பத்தி திராட்சசம் பானம் பண்ணி நீ ஒரு ஊழியக்காரர், இயேசு ஏற்று ஒரு ஞான சான் பெற்ற அபிஷேகம், நீ நூற்றுக்கு நூறு ஜீவமார்க்கனாக இருக்கணும். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பருவ ஜீவன் நூற்றுக்கு நூறு கொடுக்குறோம். முழு உலகத்தை ஒரு ஆள் மேலே கசப்பு பகை பாவத்தின் மாம்ச சிந்தை காட்டின ஒரு பிசாசு அது வழியாக வந்துடுவான். உங்கள் எதிராளியை பிசா எவனை வீங்களாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால் எங்கேயும் வகை கிடைக்கூடாதுன்னா ஆதாம்லேருந்து ரெண்டாம் வரி வரை முழு உலகத்துக்கு இயேசு ஜீவனையும் பரிவு ஜீவனும் மத்தியஸ்தமாக கொடுக்குறோம். பிதா வாக்கிய தேவன் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனும் கொடுக்குறோம். பரன் பிறன் பரலோகத்துக்கு உன் தேவநாயகத்திடத்தில் முயற்சியோடு முயாத்தம முயபலத்தோடு அன்பு குருவா என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்பு ஜீவனை பரிவு கொடுக்குறது பிதா குமார்வா. அதுக்கப்பா என்ன உன்னிடத்தில் அன்பு பிறன் என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு அக்காப்பிய அன்பு ஜீவ சர ஜீவனத்தை கொடுத்து தீர்த்துது ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு. ஆனால் தான் நீ யாரையும் பகைக்க முடியாது, சபிக்க முடியாது, தூஷிக்க முடியாது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான சான் பெற்று அபிஷேகம் பெற்று ஊழியத்து வந்து ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல்வாதி செல்ல ஒரே கடுப்பு கசப்பு பகை போட்டி போறாம. அதனால தான் திருச்சபையில் எங்கே பார்த்தாலும் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் வியாதிகள் கொள்ளை நோய்களாக இருக்குது. ஆனால் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் ஆதாமிலிருந்து முழு இயேசு சாமிட்ட வாக்கு தத்துங்களே ஆதி அமலும் எல்லா வாக்கு இயேசு கிறிஸ்துக்குள் ஆமிட்டான ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீர ஜீவ ரத்தம் ஒவ்வொரு நாள் 24 மணி வாரத்தில் 4 மாதம் வருஷத்து முழு வாய்நாளெல்லாம் கொடுக்க வேண்டும். அப்போது நீ தேவனுடைய கரத்துக்குள்ளே வருகிறாய். அல்லேலூயா. இந்த யோபு கடைசி அதிகாரத்தில் ஒரு பெரிய மனம் திரும்புதல் தேவனுடைய கரத்தில் வந்தான். யோபு ஏந்து போனது எல்லாம் ரெட்டைப்பாக பெற்றுக்கொண்டான். ஏந்து மருத்துவ 10 பிள்ளைகளும் பிறந்தாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் ரெட்டிப்பாக வந்தது. அவன் நீடித்த ஆயுஷ் உள்ளவனாய் வாய்ந்தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால் ஆப்ரகாம் மீஷாக்கு யாக்கோபு இவங்கெல்லாம் ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள்ளே ஆட்டுக்குட்டு ரத்தம் நீதிமானாக்கப்பட்டாங்க. அதனால் கிறிஸ்துக்குள் வரும்போது பிரியமான உங்களுக்கு பாதுகாப்பு, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அதனால் நன்மை தீ மரியத்தக்க கனி புஷிக்கும் நாளிலே ஈஷாகவே சாவாய். கண்டிப்பாக அவன் தூஷிக்கிறவனாக தான் இருப்பான். அதான் பிறந்தாவே போதும். நன்மார்க்க துன்மார்க்கன் நல்லவன் கட்டவன் நன்மை தீமை அறியத்தக்கவன் ஷாகவே பிசாசின் கருத்தில் தான் இருக்கிறான். ஆபத்துகளும் விபத்துகளும் நாசம் மோசங்களும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் குரோனோ மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் அவனுக்கு தெரிஞ்சு தான் இருக்குது. ஒரு நாள் மறிக்க போகிறான், ஆபத்து வரும், விபத்து எல்லாம் வரும். ஏன்னா பிசாசின் கருத்தில் இருக்கிறான். திருட திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் வேறொன்று கூறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பருவ தீவிரமாக உடனே ஜீவன் உண்டாகணும். ஜீவ சர ஜீவ ரத்தத்துக்குள்ள வந்து கிறிஸ்துக்குள்ள வந்தனும். ஏசு ஒரு ஜீவன், கிறிஸ்து ஒரு அடைக்கலமாக. கத்தரின் கோட்டை என் தஞ்சம் என் துருகம் என் கேடகம் சொல்றார் தாவீது. கத்தரின் கோட்டையா, கத்தர்னா ஜீவனுடையவர், அவர் நன்மத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது. அந்த இயேசு சர் இயேசு ரத்தம் என் பிதா யோவான் 5:24 என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது குமாரனும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானோ ஜீவனுடைய ஜீவ சஞ்சாரியாக மாறும். தேவன்னாவே ஜீவன் அர்த்தம். அது ரெண்டாவது அவர் மத்தியஸ்தர். தேவன் தனக்கும் முழு உலகத்துக்கும் ஜீவ சர ஜீவர் இயேசு சாமியோட குத்து தீர்த்துருவார். தேவனை யாரும் தொட முடியாது. கத்திற்குள் இருந்தால் உன்னை யாரும் தொட, கத்துடைய நாமும் பலத்த துருகம் நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஜீவ சர ஜீவ ரத்தம் ஜீவ வார்த்தை ஜீவ உலகம் ஜீவ சுவாசம் ஜீவ லங்ஸு ஜீவ கிட்னி ஜீவ ஜீவ காற்று ஜீவ தண்ணீர் ஜீவ வானம் எல்லாம் ஜீவனுக்குள்ளே வரணும். எல்லாம் நன்மை தீமை ஆகிட்டான் பிசாஸ் ஏதேன் தோட்டத்தில். நன்மார்க்கு துன்மார்க் உன்னித்து பூபிஷம் முள்ளு குறிப்பு மலைப்பிக்கும் எது பார்த்தாலும் ஐக்கிய சக்தியாக தான் இருக்குது. அதனால் அன்பால் ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இயேசுவே வழி, இயேசுவே உள்ளத்தில் வாரம். இயேசு என்றால் ஜீவ விசத்துக்கணின்னு தெரியணும். அல்லேலூயா. இயேசு ஏற்றுவாங்க ஞான சான்பிட்டு அபிஷேகம் பெற்றுவாங்க ஒரே சுய நீதிமானா
சன்மார்க்கனா நாடு தெல்ல ஊடு தெல்ல அரசியல்வா தெல்ல அங்க பக்க இங்க பக்க சுப்பு போட்டி போறா முயற்சியில இருப்பாங்க. அதான் மாம்சீக கிறிஸ்தவர்கள். அதனால பிசாஸ் உள்ள புகுந்து திருச்சபையில எங்க பார்த்தாலும் சாபங்களும் பாபங்களும் மரணங்களா இருக்கு, தரித்திரங்களா இருக்கு. அப்ப என்னத்தையே பண்ணணும், ஆதாமுக்குள் மறித்து விட்டா ஞானஸ்தானம் இருக்கும், பாவத்தின் சம்பளமா நன்மை தீ மறியத்தக்க கனி க்ளோஸ் அடக்கம் பண்ண ஞானஸ்தானத்துல ஜலத்திலிருந்து கரை கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்து விட்டா கிறிஸ்து ஒரு ஜீவன், ஜீவன் என்ற எல்லா நன்மைகளின் தொகுப்பு, தேவநீதி டு உயிர்த்தெதல், இயேசு சாமண்டவா எல்லா ஜீவ வாக்கு தத்துவங்களும் எல்லாம் மகிமையும் கனவு புகழ்ச்சியும் தேவநீதி உயிர்த்தெதல் பாவம் மண்டி பிரச்சு தேவடைய ஐஸ்வர்யம் தேவடைய கிருபை அவர் தழும்புகளால் குணமானைகள் எல்லாம் உழித்தெதும் ஜீவனம் பரலோக ராஜ்யம் வானத்தோடு சகல அதிகார மகிமையும் கனவும் புகழ்ச்சி கீர்த்தி வெற்றியும் ஜெயமோ அதை பிதா குமார் பசுத்தாவி கொடுக்கணும். உன் குடும்பத்தார் இனத்தார் முழு உலகத்துக்கும் இயேசு சாமிட வாகத்தை வாயினெல்லாம் கொடுக்கும்போது நீ தேவடைய கரத்துக்குள்ளே வருகிறாய், உன் பிராணன் தப்பி வைக்கப்படும். அல்லேலூயா. இயேசு மத்தேயு மார்க் லூக்கா யோவான் என்பது எங்கு சுற்றி தேர்ந்தார். இங்கே பாருங்க யோபு 2:6. அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. தப்ப விடணும்னா என்ன பண்ணணும், பிராணனை இயேசுவின் பிராணனை உன் பேரை சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்குறோம். நல்ல மேற்பட்ட நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான், ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். இந்த இயேசு சாமிட வாக்குத்தத்துக்களை என் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகம் கொடுக்கும்போது என் பிராணன் தப்பி வைக்கப்படும். ஒரு நாள் என்ன வாழ்நாளெல்லாம் அப்படி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து எல்லாவற்றிலும் விடுதலை, ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவப்பம், ஜீவ தண்ணீர், தேவி நீதிட்டு உயிர்த்தெதல், பாவம் மண்டிப்பட்டு நீதி, இயேசு சாமிட இயேசுவை வயது உழித்ததிலும் ஜீவனமாக இருக்கிறார். ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறான், நன்மை தீமறியது பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த எல்லையிலே இருந்தாக்கா பிசாசின் கருத்தில் இருக்கிறோம், பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதும் வருகிறோம், வேறுண்டுக்கு போகிறான். ஏ சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் தான் என்னுடைய எல்லா போதையும் ஜோயே ஜீவன் பேதாகம சத்தியங்கள், 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்பில் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன், உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனால் யோபு பாருங்க, யோபு 1:7, கர்த்த சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதிருத்தமாக பூமி எங்கும் உலாகி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். பூமி எங்கும் உலாவறான், எல்லா பூமி எங்கும் சன்மார்க்கும் துன்மார்க்குமாக தான் இருக்கிறான். அதனால் தான் பூமி எங்கும் கொள்ளை நோய், ஆபத்துகள், விபத்துகள், நாசம், யாரும் தான் தப்பாதுகிறான். தாயின் வயிற்றில் பிறந்த வாய்நாள் கூட சஞ்சலம் மிகுந்தோம், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். உலகம் முழுக்க கிரியை செய்கிறாங்க பிசாசு. கர்த்த சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்களும் தேவனுக்கு மணிந்து பொல்லாப்பு விலகுறமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. நல்லதுதான், உத்தம சன்ம உத்தம தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகு, ஆனால் சன்மார்க்க குணம் ஒன்று ஒட்டிங்கிறது பாரு அவங்ககிட்ட, அதாங்க சுயநீதி. அல்லேலூயா. யோபு ஒரு சுயநீதிமான் தெரியுமா உங்களுக்கு, ஆவி உலகத்தில் ஒரு சுயநீதி பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அதனால் தான் இயேசு வந்து சுயநீதி தேவி நீதிமா தேவின உலகத்தையே அன்பு கூறு, உலகத்தையே மன்னித்தல், உலகத்தையே இயேசு சாமிடவா முழு உலகத்தை கொடுத்துது, முழு உலகத்தை ஒரு ஆள் மேலே கஷ்டப்பமாக இருக்கக்கூடாது. நான் தப்பு அது அது ரைட்டு இது தப்பு இது ரைட்டு இப்படி பேசுகிறாங்க பாரு சுயநீதிமான்களுக்கு, அவங்க தான் சன்மார்க்கு. பெரிய பெரிய தப்பெல்லாம் செய்வாங்க, பீடி குடிக்க மாட்டாங்க, பொடி போட மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, விபச்சாரம் பேசி தானே கொலை எதுவும் செய்வாங்க, திருட்டு இதெல்லாம் இருக்காது, ரவுடி துன்மார்க்க செயல், ஆனால் சன்மார்க்க குணம் இருக்குது, அது பிசாசின் கையில் இருக்குதுங்க. அப்படிப்பட்டவன் யோபு, அவன் சன்மார்க்கனாக இருந்திருக்கிறான், கடைசியில் திந்திட்டான், கடைசி அதிகாரத்தில் ஜீவன் மார்க்கனாக மாறின பிறகு தான் அவன் எழுந்து போன எல்லாமே டபுள் மடங்கு அவனுக்கு திருப்பி கொடுக்குறார். நீ கூட உனக்கு எழுந்து போன எல்லாமே கிடைக்கும், இயேசு ஏற்றுக்கொண்டு ஜீவம் மார்க்கமாக இயேசு சர்வேஸ் ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதை தேவனுக்கு பரலோக ராஜ்ய தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை ஆவியின்படி ஏற்று வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்க. கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆதாமுக்குள்ளே நீ பிறந்திருக்காய், ஆணோ பெண்ணோ, உயர்ந்தவனோ தாய்ந்தோ, ஏழையோ படக்கானோ, படித்தவனோ படி, ஆப்பிரிக்காக்கார், ஐரோப்பாக, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அமெரிக்காக்கார், ரஷ்யாக்கார், உலகத்தை எங்கே வானத்தின் பூமி எல்லாம் ஆதாம் வழியாக தான் பிறந்து வந்துடும், அது தவிர்க்க முடியாது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்து நான் துர்க்குணத்தில் உருவானேன். நன்மை தீமறியத்து உங்கள் பிள்ளைங்க கட்டின மனைவி பெத்த கண்ணே மணியன்னு வரைக்கிறீங்க பிள்ளைங்க தலைமையில் கைவி ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறாங்க. பிசாசு கருத்துல திருடும் திருடவும் கொள்ளும் அழிக்கும் வருகிறான் வேறு போகிறான். அதனால் நீங்கள் என்ன பண்ண, தலைமையில நல்ல மேற்பத்த நாடுகளுக்கு ஜீவ சர ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான். அவன் பேரை சொல்லி இயேசு ஜீவன், ஜீவ சர ஜீவ ரத்தம், அவரே உயிர்த்தெழு. அவன் பேரை சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு உலகத்து கொடு சொல்லு, அவன் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு.
தப்ப விட்டுருவான் பிசாசு, ஜீவனை கொடுத்தா நன்மத்தையும் மரியாதை கொண்டா ஆதாமுக்குள்ள எந்த ஜாதியும் எந்த இடமோ இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாக உன் பிராணம் தப்பிவிக்கப்படும். பாதாளத்துக்கு பாவத்துக்கு சாபத்துக்கு மாறின இயேசு ஜீவ சரஞ்சீவ ரத்தம் இயேசு சாமிடம் தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு வலுத்து குத்துவாரு, நீ தப்பிக்கப்படுவாய் பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு கொள்ளை நோக்கி. அப்போ இயேசுவின் ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்து கொடுக்கணும். அவ்வளவு செய்யணுங்க. இயேசு அதான் செய்தார். மத்தே மார்க்லூகா யோவான் எங்கு சுற்றி இருந்தார், திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வர வேறொன்று போறோம், நானும் அவைகளுக்கு ஜீவனும் அது பரிபூரணம் வந்தேன், நானே நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பை தன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். என் பிதா ஜீவனோ குமாரன் ஜீவன் உடுகராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஜீவனை வச்சு இயேசு ஜீவ சர்வ ஜீவன் இயேசு ஜீவ வார்த்தையை வைத்து வந்து பிசாசுகாரர் எல்லாரும் தப்பிவிட்டார். அப்போ நீ ஜீவ மார்க்கனாய் மாற வேண்டும், ஜீவ சஞ்சாரியாய் மாறவே இல்லைன்னா மரண சஞ்சாரி மரணத்துக்கு அதிபதி பாவத்தின் சம்பளம் மாறணும். எவ்வளோ படித்திருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் நாட்டு வாட்சி காட்டு வாட்சி யாராக இருந்தாலும் சரி, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள் நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசுவின் மீட்பை கொண்டு நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படும். கிறிஸ்து இயேசுவின் மீட்பை ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஜீவ சர்வ ஜீவரத்தை இயேசு சாமியோட வாக்குத்தத்தை பரலோக ராஜ்யத்தை ரிசீவ் பண்ணி ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து வாய்நாளாக வெளிப்படுத்த வேண்டும். அப்போது உன் பிராணனுக்கு நீ தப்பிக்கப்படுவாய் பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு நீ தப்பிக்கப்படுவாய். தேவ தூதர்கள் பணிவிடை செய்வ பசு தாவியால் உதவி செய்வா. வாய்நாளெல்லாம் அப்படி இருங்க பிரியமானே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அதனால் கலங்காதே திகையாதே, இயேசு உனக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தரேன் துணை கர்த்தரேன் கோட்டை என்ற தாவிது அவன் பிராணன் தப்பிவிக்கப்படுது. எத்தனையோ சத்துருக்கள் தாவிதுக்கு, எல்லோ சத்துருக்களுக்கும் தாவிதனுடைய பிராணன் தப்பிவிக்கப்படுது. நல்ல முதிர் வயதில் கனமும் மகிமும் போச்சு, ஐஸ்வர்யம் நிறைந்து அந்த உலகத்தை விட்டு கடந்து போனான். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவங்களாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பதினெட்டு ஆட்டுக்குடிய தேவன் தனக்கு உலகம் குத்துக்கிட்டே இருந்த பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமான ஆக்கப்பட்டவங்க அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி தான். அது கிறிஸ்து கடையாளம் பழைய ஏற்பாட்டில் அது தேவத்தை உள்ளது கொடுக்குறாங்க. எல்லா ஆபத்து நாசமோசங்கள்லாம் ஆபிரகாம் ஈஷாக்கு யாக்கோபு மோஷே இஸ்ரவேல் பஸ் காட்டு ரத்து தெரிஞ்சு நிறைக்காலில் போகிறாங்க. தேவத்தை உங்களுக்கு 600,000 புருஷர்கள் என்னது பார்வோனுக்கு தப்பி வைக்கப்படுறாங்க, பாதாளத்துக்கு தப்பி வைக்கப்படுறாங்க. செங்கடல் யோர்தான் எரியோல்லாம் தரைமட்ட காணாம தேச வாழ்வார் உண்டாகிறது. பழுதற்ற ஆட்டுக்குட்டி பஸ் காட்டு ரத்து நிலைக்காலில் பூசண பிறகு தான் தேவந்தன் உங்களுக்கு சங்காதம் ஓடிட்டான் பசுத்தாய் எகிழ்ச்சி சிறையில் இப்படி பொண்டோடு வெளியோடு வராங்க பழைய ஏற்பாட்டில். அந்த ஆட்டுக்குட்டி புதிய இதோ உலகத்தின் பார்த்து தேவாட்டுக்குட்டி அவர் ஜீவாட்டுக்குட்டி ஹல்லேலூயா. அதனால் ஆதாமுக்குள் பிறந்து நன்மை தீமறியத்தக்க நீங்கள் நன்மார்கள் துன்மார்களாக கிறிஸ்துக்குள் வாருங்கள். அது கிறிஸ்து நன்மையும் தீமையும் உள்ளவர் அல்ல, சுய நீதிமான அநீதிமான அல்ல, அவர் தேவ நீதிமான. இயேசு சார் இயேசு இயேசு சாமடவாக முழு உலகத்துக்கும் இடைவிடாமல் கொடுப்பார், எக்காலத்துக்கு எந்நேரம் கொடுப்பார், வாழ்நாளெல்லாம் கொடுப்பார். அவர் டோட்டலாக ஒரு ஜீவன் உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நன்மை தீமறிய சுபாவம் இயேசுக்குள்ளே இல்லவே இல்லை, சன்மார் துன்மை இல்லவே இல்லை. அப்போ என்ன தான் இந்த இயேசுக்குள்ளே ஜீவ சர்வ ஜீவர் அகோபிய அன்பு அளவற்ற அன்பு இயேசு சாமியோட வாக்குத்தம் தான் இருந்தது. அதை தேவனுக்கு கொடுக்குற தனக்கு கொடுக்குற முழு உலகத்துக்கு மத்தியசமாக குத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. தேவடைய கருத்திலே பசுத்தவர் கருத்திலே தேவதூர் பணிபடி செய்கிறாங்க. ஓடி ஓடி என்ன பண்ண, நானே நல்ல மீப்பை நல்ல மீப்பை தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் பிசாசு நன்மை தீமர மரணத்தையே கொடுக்குறான். கெட்ட மேய்ப்பேன் நன்மை தீமறிக்கிறதுக்கு சாகவே சாவாய். வாழ்நாளாம் தேவன் தன உலகத்துக்கு பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் இருக்குது. அப்படிப்பட்டவன் தப்பிக்கு தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. கண்ணி மரியாள் பரிசுத்தாவில் கருத்தெடுத்து இந்த உலகத்தில் ஒரு ஜீவ தேவனாக ஜீவ குமாரனாக நல்ல மேய்ப்பை தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான்னு சொல்லி ஜீவ சொல்ற தேவன் தன கொடுத்து மத்தியஸ்தமாக கொடுத்து பிசாசின் பலம் அகப்பட்ட யாவரும் இப்படி ஆக்கினார். ஜபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே தர்மியான நாளில் இருக்கத்தான் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இயேசு மரித்தோரை உயிரோடு கூட மரணத்துக்கு ஜீவனை கொடுக்கணும். இயேசுவின் ஜீவன் நம்ம ஜீவன இல்லை, இயேசு சொல்ற ஜீவரத்தம் ஜீவ இயேசு சாமிட்ட வாக்கு தத்துவம் இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் இதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தும் கொடுக்கணும். இங்கே பாருங்க, அப்போ இது கற்ற சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், உன் கணவனார் உன் பிள்ளைங்க உன் மருமக உன் பேர பிள்ளைங்க எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்குங்க. தப்ப முடியாது. அதை நீ அவங்க பிராணம் தப்பவினா தலைமையில கை வச்சு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அவங்க பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகம் நம்முடைய பாவம் ஆதாமிலிருந்து முழு உலகத்தை பாதிக்கிறது. பாதித்தவனுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஜீவ சரஞ்சீவரத்தை பரலோகராஜ்ய தேவ நீதி உயிர்த்தேதல் இயேசு சாமியோட வாழ்நாளெல்லாம் கொடுக்க வேண்டும். இயேசு
உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் எழுந்து நடந்த திமிர்வாதக்கான என்ன எப்படி அவன் பாவம் தேவன் உலக நல்லமே சொன்னவாளுக்கு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை குத்துறான் இயேசு சாமுண்ட வாக்கு தத்துவத்தை அவன் பிராணை தப்பிச்சுக்கிறான் லேகோன் பிசாசு பிடிச்சவன் நல்ல மீப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவ சர ஜீவர் அவன் தேவன் தேவன் உலகக்குள்ள 2000 பிசாசு விடுதலை பிசாசுங்கிறது எல்லாரும் விடுதலை கொடுக்குறாரு பாவம் தூ மரணத்திலிருந்து விடுதலை அப்போ அப்போ இது கத்த சாத்தானி நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு உங்கள் குடும்பத்தாருடைய பிராணனை தப்ப விடு கொரோனா கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசம் மோசங்கிறதான் தப்ப விடனா தலைமையில கைவிச்சு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் உங்கள் பிள்ளைகளுக்கு மருமக பிள்ளைங்க தேவ பிள்ளைங்க பேர பிள்ளைகளுக்கு சொந்த உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசம் சுற்றி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து சரி இயேசு ரத்தம் இயேசு சாமுண்டவாக ஜீவ மார்க்கனா மாற்றுங்க ஆதாமுக்குள் பிறந்தவனே கிறிஸ்துக்குள் கொண்டு வாருங்க தேவனுக்கு தனக்குள்ள இயேசு ஜீவன் பருவம் வாய்நாளெல்லாம் கொடுங்க பாவன்ட்டு மன ஓடி பசுத்தா இறங்கிடும் தேவடைய கருத்துக்குள்ளே வந்து விடுவாங்க இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்க சொந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணுங்க நீங்கள் ஜெபம் பண்ணவே பரமளிக்கு பிதா உம்முடைய நாமம் உம்முடைய உம்முடைய செய்யப்படும் மழிவு வருவதாக அண்டர் நூலாக கொடுக்கப்படும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும் நாங்கள் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே எங்களை எந்த சோ தீமையில் ரச்சித்துக்கொள்ளும் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடி சேர்த்தாங்க நம்முடைய எதுவுமே கிடையாது நம்முடைய எல்லாம் அழுக்கான கந்தை நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை சுய நீதி அநீதி அதை போய் தேவன் தன் உலகத்துக்கு கொடுத்து பிசாசுங்கிறது இருந்து அழிந்து போகாதே இயேசு நீதி தேவ நீதி அவருடைய ராஜ்யம் அவருடைய அன்பு அவருடைய நீதி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு மத்தியசமாக கொடுக்கும்போது அண்டன் உள்ளாகவும் பாவங்கள் மன்னிக்கணும் நீங்களும் கடன்பட்ட எவனுக்கு தேவன் தனக்கு உலகத்து மன்னிக்கிறோமே எங்களை எந்த சோனிக்கும் தீமை என்று ரச்சித்துக்கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் வகையும் என்று ஒன்றுமில்லை ஜம் பசுதாவே தர்மியான நாளில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் பயப்படாதே கலங்காததே எல்லோரும் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறோம் சகல ஜாதி சகல கோத்திரம் சகல பாசைக்காரர்கள் கடிந்து கொள்ளுங்க புத்தி சொல்லுங்க எச்சரிங்க ரொம்ப மோசமாக இருந்தால் விளைகிறீங்க ஆனால் கத்துடைய அன்பை கொடுப்பதிலே ஓழாதீர்கள் முழு உலகத்தில் ஒரு ஆள் மேலே பகையும் கஷ்டமும் வெறுப்புமா இருந்தாக்கா அதுதான் சுய நீதி அநீதி அந்த ஒரு ஆள் மீது வைக்கிற பகை கஷ்டம் சுய பிசாஸ் உள்ளே புகுந்துருவான் இங்கே யோபு சன்மார்க்கனாக இதாக இருக்கான் அவன் உன் கையில் தான் பார்க்குறான் ஆனாலும் அவன் பிராணை தப்ப விடு அவனுக்காக பைது டாட்டு குட்டி பழைய ஏற்பாடு தேவேந்திர உலக குறுகிற அவன் பிராணம் தப்பி வைக்கப்பட்டது கடைசியில் அவன் ஜீவ மார்க்கனாக மாறினான் கட்சியில் ஏந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிறான் ஆனால் தீவிரமாய் ஜீவ மார்க்கலாய் மாறுங்கள் இயேசு சரி இயேசு சாமுடன் வாக்கு தத்துங்கிற பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கூத்து இல்லை அல்லையோ இடைவிடாமல் இல்லைன்னா இடைவிடாமல் நன்மை தீமறி தேவன் தனக்கு வாழ்நாளெல்லாம் காட்டி 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 பிசாசுக்கிறது பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரம் கரைச்சி செத்து அப்படியே பாதாளத்துக்கு போகணும் டேஞ்சர் அதனால் நன்மை தீமறியத்தக்கவர்களாய் பிறந்த நாம இயேசு ஜீவத்தை வருத்தப்பட்டு வார சொற்க எல்லோரும் என்னிடத்தோம் நான் உங்களுக்கு இழைப்பான் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்குறேன் இந்த அப்பத்து விஷயம் திராட்சை மாணவனை நானே ஜீவப்பன் சொல்கிறார் ஜீவ ரத்தம் சொல்கிறார் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார் பரலோக ராஜ்யமாக இயேசு சாமிட வாக்கு தத்தமாக இருக்கிறார் ஆனால் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வாய்நாளாக வெளிப்படுத்துங்கள் பசு தாவியார் கடத்தில் ஒரு தேவத்துக்குள் வருவார்கள் உன் பிராணனை தப்ப விடுவார்கள் உன் பிள்ளைகளுடைய பிராணம் ஒரு சபையில் உள்ள விசுவாசிகளின் பிராணம் சொந்த பந்தங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் தப்ப விடுவார் ஆதாமுக்குள் மேலே கிறிஸ்துக்குள் மறுபடியும் ஆதாமுக்குள் மேலே கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் இயேசுவே வழி இயேசுவே சத்துவம் இயேசுவே ஜீவன் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆவேன் கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் எஸ்ஏஏஜி திருச்சபை சோழபுரம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த பகுதியை எங்களுடைய சபை நடந்து கொண்டு ஒவ்வொரு நாட்டுக்கிழமையும் காலை 9 மணி அளவில் 6 நடைபெறுகிறது நீங்கள் வேலூர் பகுதியில் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த செய்தி கேட்க நீங்கள் அவர் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க ஆதாமுக்குள் பிறந்து விட்டோம் நன்மை தீமை உள்ளவர்களாய் மாறினோம் பிசாசுகாரத்தை சிக்கி தவிக்கிறோம் இதிலிருந்து விடுதலாக இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் திருடம் திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறார் வேறு கூறான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்றார் அந்த ஜீவ விருஷத்துக்கு நீ புஷிங்க அந்த ஜீவ சொல்ற ஜீவன் இயேசு சாப்பிடவாக பரலோக ராஜ்யத்தை அந்த தேவன் தனக்கு முழு உலகத்து வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க நீங்கள் தேவடைய கருத்தில் வருங்க யோபு எழுந்து போன எல்லாவற்றையும் பெற்று நீங்களும் எழுந்து ஆதாமுக்கு எழுந்து கிறிஸ்துக்களை சகல வாக்கத்தை ஆசுவல் பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு ஆசுவாத ஒளியாக உப்பாக இருப்பீர்கள் கருத்து உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தி 9/5/2021 என்று பரிபூர்ண ஜீவன் எஸ்ஏஜி திருச்சபையில் கொடுக்கப்படுது இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள் இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஊழியர் செய்திருக்கிறார் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டிய முகவரி என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன் அக்கௌண்ட் நம்பர் 5922 07523 ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000 P131 பெனாத்தூர் பிரான்ச் வெள்ளூர் இந்தியா கூகுள் பேல் என்னுடைய மொபைல் நம்பர் 7 33 958 66
4:8 God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனாலும் இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆனாலும் அவன் பிராணை மாத்திரம் தப்பவிடு. அப்போ உங்கள் சொந்த பந்த குடும்பத்தார் இடத்தார் தேசத்தை எல்லாருடைய பிராணம் தப்பவினா நல்ல மேய்ப்பு தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்க, ஜீவன் சட்டம் ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமாக கொடுக்க வேண்டும். உங்கள் பிராணம் தப்பி வைக்கப்படும். இங்கே யோபினுடைய பிராணம் தப்பி வைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதனால் கிறிஸ்துக்குள்ளே வாருங்கள். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள், அந்த கிறிஸ்து ஜீவ விஷயத்துக்கு என்ன தேவை நீதி தூயத்தேர்களாக இருக்கிறார். ஆதாம் நன்மை தீமறியத்துக்கு பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறான். அதை தேவனுக்கு தனக்கு மூழ்கி காட்டிக்கிட்டே இருக்காதீங்க. பிசாசு கருத்தில் தான் திருடவும் கொள்ளவும் அடிக்கும் ஒரு வேறு கொண்டான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் அதை ஜீவ மார்க்கனாய் மாறுங்க. முழு உலகம் ஜீவ மார்க்கமாக மாற வேண்டும். நன்மை தீவிர முழு உலகம் உன்னித பூமி சபிக்கப்பட்டு பாதாள ராஜ்யமாக இருக்குது. அந்த ஜீவன் பரலோக ராஜ்யமாக மாறணும். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு இயேசு சர் இயேசு சாமிட வாகத்தை வாய்நாளாக வெளிப்படுத்துங்க. உங்கள் பிராணன் பாதுகாக்கப்படும். ஏந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளி நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறப்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம். கர்த்தர் நீங்கள் உலகத்துக்கு ஒளியும் ஒப்புமாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உழைவு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.